மாஸ்டர் லேர்னிங் சேனல் வியூவர்ஸ்க்கும் மாணவர்களுக்கும் என் வணக்கங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நான் நேற்று தான் சொல்லியிருந்தேன், எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது, May 5 இல்லை அப்படிங்கிறது. இன்றைக்கி அவங்க டிசைட் பண்ணி டைம் டேபிள் அவுட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10/5 2021 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேஜர்ஸ் அலைடு அரியர் பேப்பர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகிற டேட் 11/5 ஸ்டார்ட் ஆகுது. இதே தேர்ட் இங்கிலீஷ், அதாவது செமஸ்டர் தேர்ட் அரியர் இருக்கவங்களுக்கு எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10/5 ஸ்டார்ட் ஆகிடுது. தமிழ் பார்த்தீங்கன்னா 13/5 ஸ்டார்ட் ஆகுது. இதே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்ட் தமிழ் 12/5, இப்போ இருக்கக்கூடிய தமிழ் 10/5, அதாவது கரண்ட் இயரோட தமிழ் 4, தமிழ் ஃபோர்த் எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ் 4 சொல்லக்கூடியது 10/5 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 17/5 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு 20 மேலே கூட போகுது. அதாவது ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எல்லாமே 17/5 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயர் எக்ஸாமோட கரண்ட் இயர்ஸ் மேக்ஸிமம் 17 ஸ்டார்ட் ஆகுது, 20 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முடிகிறது எப்போ மேம் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரோட செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 வரைக்குமே போகுது. ஜூன் 5 வரைக்குமே எக்ஸாம் போகிற மாதிரி இருக்குது, நான் டைம் டேபிள் பார்த்த வரைக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷனில் இருந்துக்கோங்க. அதே போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17 பேட்சுக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய தேர்ட் இயர் பேட்சுக்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் உங்களோட டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. அதே போல் 2019 பேட்சுக்கான டைம் டேபிளும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ இப்போது நான் உங்களுக்கு உடனே போடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட அரியர்ஸ் எல்லாம் என்னென்னக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வச்சுக்கோங்க. எக்ஸாம் கைட்லைன்ஸ் வந்தோடனே நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.